எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் கேஜேஆர் ஸ்டுடியோஸ் கோட்டப்பாடி ஜே ராஜேஷ் வழங்கும் சிவ கார்த்திகேயன் நடிப்பில் டாக்டர் அக்டோபர் 9 முதல். ஃபெஸ்டிவல்னா ஸ்வீட் இல்லாமலா? செலிப்ரேட் திஸ் ஃபெஸ்டிவ் சீசன் வித் அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், ஏசியாஸ் கிரேட்டஸ்ட் பிராண்ட். ஃபார் அட்மிஷன்ஸ் அப்ளை ஆன்லைன். என்னடா சினிமாவில் வந்து இவ்வளோ பெரிய பஞ்சமாக நம்ம தங்கச்சி வந்து விஜய் அண்ணா ஃபேனு, ஒய்ஃப் வந்து கமல் சார் ஃபேனு, ரெண்டு பேருமே இதுக்கு போக அதுப்போம் சொல்கிறாங்க. ஒரு ஃபாதர் மாதிரி எனக்கு வந்து கூடவே இருந்து எனக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணார். காதலி மரியாதைனா ஒரு 40-50 வாட்டி பார்த்துருப்பேன் விஜய் அண்ணோட ஃபேனு. விஜய் அண்ணா அவருடைய கைனாலேயே வந்து இந்த பிகில் ரிங்கை வந்து போட்டுருக்காரு. விஜய் அண்ணா வந்து அப்படியா அப்படியா அப்படின்னு கேட்டார். ரொம்ப கேஷுவலாக இருந்தார். என்ன தைரியத்தை சொன்னானே எனக்கு தெரியல. சரி பார்க்குறேன் அப்படின்னாரு. ஒரு அசிஸ்டன்ட் மட்டும் அங்கேருந்து வேகமாக வந்து அண்ணா வந்து பேசிட்டாரு. ஒரே கத்து இங்கே இருக்கிறவங்களும் என்னாச்சுன்னு உங்கள் அண்ணா வந்து பேசிட்டாங்க. எந்திரிச்சு நின்னாங்கன்னா எத்தனை வாடி ஒரு நாளைக்கு எந்திரிச்சுப்பீங்க, உட்காருங்க உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். தெரியல நான் அவர் தப்பு பண்ணிட்டோம்னு பயந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அந்த ஒரு குட்டி வில்லன் கார்த்தி நிறையா அவமானங்கள்லாம் பட்டு தான் நானே இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன். பாலிவுட்டுன்னு குளிர அளவுக்கு பெரிய பில்டப்லாம் இல்லைங்க. விஜய் அண்ணன் நஞ்சாக்கு எடுத்து சுற்றிட்டு பண்ணுவார் பார்த்தீங்களா, அதை வந்து என் கிட்ட இருந்து தான் போவோம். சரத்தையெல்லாம் தெரியுமா அச்சுடி வாங்க. நக்கீரன் ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக் கோவிந்தராஜ். இன்றைக்கி நம்ம கூட வந்து யார் இருக்கார் அப்படின்னா டாக்டர் தீரன் அதிகாரம் ஒன்று போன்ற படங்களை வந்து நடிச்சிருக்காரு கராத்தே கார்த்திக் அவர்கள் தான் இருக்கார். வணக்கம். வணக்கம். பிஃபோர் சினிமா உங்கள் ட்ராவல் எப்படி? போலீஸ்லலாம் வந்து நிறைய சொன்னீங்க இல்லையா. நான் பேசிக்காக கராட்டே பிளேயர், 91லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் பாக்ஸிங் எல்லாமே கராட்டேயில் 13 times நேஷனல் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கேன். பாக்ஸிங்லேயும் ஆல் இண்டியா போலீஸ் கோல்டு மெடல். 2000ல் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸில் ஜாயின் பண்ணேன். இந்தியன் டீம் பிளேயர் நான். ஸோ நார்த் சவுத் பார்ஷியாலிட்டி, ப்ரொமோஷன்ஸ்லாம் கொஞ்சம் பிரச்சனையாச்சு. ப்ளஸ் நடிக்க ரொம்ப ஆசை. ஸோ 2006 எண்டில் ரிசைன் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சினிமாவுக்குள்ளே எப்படி? 2006 December நினைக்கிறேன். அப்போவே வந்து நடிக்கணுன்ட்டு ஃபஸ்ட்டு டே இன்னும் மறக்கவே முடியாது. நடிகர் சங்கமில் போய் வாய்ப்பு கேட்குறதுக்காக போக சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இப்போ அங்கே போய் வாய்ப்பு கேட்குறதுக்காக போகும்போது ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க மேக்ஸி. ஒரு மார்னிங் 10:00 போனேன். ஸோ மேக்ஸி சைஸ் ஃபோட்டோ ஒரு டிஃப்ரெண்ட் 4 different ஃபோட்டோவும் ஈச் வந்து 10 copies வந்து போட்டு எடுத்துகிட்டு வாங்க. நாங்கள் எடுத்துகிட்டு ஈவினிங் ஒரு 6:00 இருக்கும். எடுத்துகிட்டு நடிகர் சங்கம் போனேன். எப்படி இருந்தாலும் ஒரு 10-15 பேர் சுற்றி நின்றுட்டு எல்லாம் எனக்கு ஒரு ஃபோட்டோ கொடுங்க எனக்கு ஒரு ஃபோட்டோ கொடுங்கனாங்க. எல்லாத்துலேயும் ஃபோன் நம்பர் பேர்லாம் எழுதி கொடுத்தேன். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர் வந்து அழகிய தமிழ் மகன் விஜய் அண்ணா படம், அதில் இருக்கு கிரவுண்ட் சீக்வன்ஸ் இருக்குது, விஜய் அண்ணா கூடவே நடிக்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. சரிங்கன்னு சொல்லும்போது இன்னொருத்தர் வந்து இல்லை தசாவதாரம் போயிட்டுருக்கு, கமல் சார் கூடவே ஒரு 10 பேர் வரணும் அதுக்கு வாங்கினாங்க. என்னடா சினிமாவில் வந்து இவ்வளோ பெரிய பஞ்சமாக நடிக்கலாமே நம்ம அப்படின்ட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன். என்னுடைய சிஸ்டர் இப்போ இறந்துட்டாங்க. என் சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கமல் சார் மூவியும் கேட்குறாங்க, அழகிய தமிழ் மகன் விஜய் சார்தும் கேட்கலாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. தங்கச்சி வந்து விஜய் அண்ணா ஃபேனு, ஒய்ஃப் வந்து கமல் சார் ஃபேனு, ரெண்டு பேருமே இதுக்கு போக அதுப்போம் சொன்னாங்க. யோசிச்சுட்டு சரி இல்லை ஃபஸ்ட்டு குரு கிட்டேருந்து ஆரம்பிப்போம், சீனியர் வந்து அவர் தான், கமல் சார்கிட்ட பண்ணிவிட்டு அப்புறமா இங்கே நடிக்கலாம் அப்படின்ட்டு கமல் சார் இதுக்கு ஒத்துக்கிட்டு மறுநாள் நைட் ஷூட்டில் அன்றைக்கி மறுநாள் தான் நைட் ஷூட்டு. ஸோ அதுக்கு போனேன். அங்கே போனால் தான் தெரியுது என்ன மாதிரி ஒரு 1000 பேர் இருக்காங்க, அவ்வளோ பெரிய க்ரௌடு. அதுக்கு பேர் வந்து ஒரு அட்மாஸ்பியர்ன்றது உள்ளே போன அப்புறம் தான் தெரியும். அப்புறம் தான் நமக்கே தெரியுது. ஆமாம். ஸோ அங்கே என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னால் அங்கே இருக்கவங்க சொன்னாங்க நீங்கள் இதில் வராதிங்க, இது அட்மாஸ்பியர், சேலரியும் கம்மியாக இருக்கும். இது ஜிம்பாய்ஸில் போனீங்கன்னா ஒரு 350-400 பேமெண்ட் வரும், கொஞ்சம் நல்ல ரோலும் கிடைக்கும்னாங்க. ஸோ அதில் போனேன். அதில் ஒரு 2-3 months ட்ராவல் ஆனேன். அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் டைலாக்லாம் பேசணும், நடிக்கணும், என்ன பண்ணலாம், அப்போ தான் ஒரு கான்டாக்டாக கிடைக்குது. ஸோ அங்கேருந்து வேலையை விட்டு வரும்போது என்னோடய செல்ஃபோனில் வெறும் 5-6 தான் இருந்தது. ஸோ அப்புறம் தான் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க சீரியல் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. சீரியலும் வந்து இந்த ஏஜென்ட்டுன்னு சொல்லுவாங்க அவங்க மூலியமாக வந்து சீரியல்ஸ் போனேன். அப்போ தான் வந்து எனக்கு அஜயரத்னம் ஆக்டர் வந்து அவருடைய நட்பு வந்து கிடச்சிது. சார் தான் வந்து மிகப்பெரிய ஒரு உதவி. ஒரு 25-30 சீரியல்ஸ் வந்து அவர் மூலியமாக தான் நடிக்க போனேன். ப்ளஸ் வந்து அவரே வந்து பேமெண்ட்லாம் வந்து பேசுவார். ஸோ ஒரு ஒரு ஃபாதர் மாதிரி எனக்கு வந்து கூடவே இருந்து எனக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணார். சீரியல் இருக்கும் போதே வந்து மம்முட்டி சார் படத்துக்கு வந்து அவரே என்னை கூட்டிகிட்டு போனார். பழசி ராஜான்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி, நான்லாம் யாருமே தெரியாது, கண்டிப்பாக கொடுங்க
ஸோ பழசிராஜால் நடிச்சிருக்கீங்க. பழசிராஜா ஒரு சின்ன ஒரு ஸ்டண்ட் ஒன்று, மம்முடி சார் கூட ஓகே பண்ணுறது. எங்கே போனாலும் மோஸ்ட்லி ஸ்டண்ட்டு தான், ஸ்டண்ட்டு தான். நம்ம என்ன லவ் பண்ணுறோமோ அதுதான் அங்கே. ஸோ அவர் கூட வந்து ட்ராவல் ஆகும்போது ஒரு 10 to 15 days வந்து ஒர்க் பண்ணோம் அதில். அதுவும் வந்து அவர் தான் காரணம். 2013 or 2014 இயர் கரெக்டாக ஞாபகம் இல்லை. அப்போ வந்து சில்வா மாஸ்டருடைய நட்பு வந்து கிடச்சிது. அப்போ படங்கள் அஜித் சார் படம் பண்ணிகிட்ருக்கிறார் என்ன எரிந்தால். ஸோ அப்போ மாஸ்டர்டே மாஸ்டர் நம்மளுக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு, சரி நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர் வந்து கௌதம் சார்கிட்ட சொல்லி ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கால் வந்தது. போய் பார்த்தேன், ஓகேன்னு சொன்னாங்க. ஆல்ரெடி போலீஸில் இருந்ததுனால, ஸோ அதே போலீஸ் கேரக்டர் அஜித் அண்ணன் கூட வாய்ப்பு சில்வா மாஸ்டர் மூலமாக கிடச்சிது. ஸோ அழகிய தமிழ் மகன் மிஸ் ஆச்சுன்னு சொன்னீங்க, அதில் மிஸ் ஆனது பிகில்ல வந்து கிடச்சிருச்சு இல்லையா? ஸோ பிகில்ல தளபதி அவர்கள் கூட அனுபவம் அது எப்படி இருக்குது? பிகில்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆடிஷன் வச்சாங்க. அந்த ஆடிஷனுக்கு போகும்போது நடித்து காமிச்சு, எல்லாருமே நடித்து காமிச்சிட்டு போயிடுவாங்க. நான் மட்டும் என்ன பண்ணேன், எப்படியும் டேரக்டர்கிட்ட போட்டு காமிப்பாங்கன்ட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே பேசிக்கிறேன் சார் டேரக்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து அவர் டேரக்டர் சாருக்கு அட்லீஸ்ட் சாருக்கு வணக்கம் சொல்லி, நான் பூவே உனக்காக காதலுக்கு மரியாதைலாம் ஒரு 40-50 வாட்டி பார்த்துருப்பேன், விஜயனோட ஃபேனு, இந்த இத்தனை படங்கள் பண்ணியிருக்கேன், எனக்கு சும்மா விஜயனை கூட இருக்கிற மாதிரி இருந்தால் கூட ஓகே டைலாக்னா கூட பரவாயில்ல சார், எது ரோல் கொடுத்தாலும் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு கேட்டேன். காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கூப்பிட்டாங்க. ஒரு 88 days விஜயனை கூட வந்து ட்ராவல் ஆச்சு. அதில் மறக்க முடியாத நினைவு வந்து இதுதான், விஜயன்னா அவருடைய கைனாலேயே வந்து இந்த பிகில் ரிங்கை வந்து போட்டு விட்டார். எனக்கு மட்டும் இல்லை, எப்படியும் ஒரு 350-400 பேருக்கு வந்து அவரே எல்லாருக்கும் மாட்டி விட்டார். அவரே எல்லாருக்கும் மாட்டி விட்டார். இது வந்து விஜய் சார் கொடுத்த மோதிரம். ஆமாம், அதில் பிகில்னு எழுதியிருக்கும். ஆ, எழுதியிருக்கு பிகில். ஸோ இது கூட மறக்க முடியாத அனுபவம் வேறு ஏதாவது இருக்கா, விஜய் சார் கூட பேசினது அந்த ஸ்பாட்டில்? ஷூட்டிங் ஸ்பாட்டில் இப்போ என் கூட நிறைய பேர் இந்த ஜிம்பாய்ஸ்லேருந்து நடித்தாங்க. அதுலேயும் அவங்க ஜிம்பாய்ஸில் செக்ரட்டரியாக அந்த மாதிரி பெரிய போஸ்டிங்கில் இருக்கவங்களாம் கூட நடிச்சிருந்தாங்க. அதெல்லாம் ஒரு டீம் நாங்கள் ஒரு 10 பேர். அப்போ வந்து ஜிம்பாய்ஸ் வந்து அந்த பெப்சி யூனியனில் வந்து சேர்க்காமல் இருக்காங்க. அதை சேர்க்கணுன்ட்டு விஜயனைகிட்ட ரொம்ப நாளாக பேசணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கு ஒரு நாள் வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிது, டக்குன்னு அவங்க வந்து சொல்லிட்டாங்க. விஜயனை வந்து அப்படியா அப்படியா அப்படின்னு கேட்டார். ரொம்ப கேஷுவலாக இருந்தார். சரிப்பா அப்படின்னாங்க, வந்துட்டாங்க. நான் பண்ணித்தரேன் பார்த்துக்கலாம் அது மாதிரி எதுவும் சொல்லலை. இவங்களும் அண்ணங்கிட்ட சொல்லியாச்சுன்ற ஒரு ஃபீலில் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துருக்கோம். ஒன்று ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கும், 10 மினிட்ஸ் ஜாஸ்தி. அந்த பக்கம் யாரும் பார்க்கல. விஜயனை என்ன பண்ணாங்க என்ன பேசினாங்க. ஒரு அசிஸ்டன்ட் மட்டும் அங்கேருந்து வேகமாக வந்து, அண்ணன் வந்து பேசிட்டாரு, நீங்கள் வந்து மண்டே மார்னிங் வந்து அது என்ன ஃபார்மாலிட்டிஸோ போய் பார்த்துருங்க, சேர்த்துப்பேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஒரே கத்து இங்கே இருக்கிறவங்களும் என்னாச்சு என்னாச்சுன்னு அண்ணன் வந்து பேசிட்டாங்க. ஸோ அவருடைய மாடுலேஷன் வந்து ரொம்ப கேஷுவலாக இருந்தது. அப்படியா அப்படின்னு கேட்டார். சரிப்பா நான் பண்ணித்தரேன், எதுவுமே சொல்லலை, சொல்லாமலே சைலண்ட்டாக வந்து பண்ணார் இவங்க. அதுக்கப்புறம் அந்த ஜாயின் பண்ணி ஒரு 2-3 days வந்து ஒரு பட்டாசுலாம் வெடித்து ஃபுல் டீம் எப்படியும் ஒரு 50-60 பேருக்கு மேலே வந்து அவருக்கு மாலைலாம் போட்டு மரியாதை பண்ணிட்டு போனாங்க. சூப்பர் சூப்பர். ஸோ நீங்கள் தீரன் அதிகாரம் 1, கைதி போன்ற படங்களையும் வந்து நடிச்சிருக்கீங்களா? கைதியில் வந்து அந்த லாரி முன்னாடி இருக்கிற சீனாக இருக்கும். ஆமாம். ஸோ இந்த படங்களோட அனுபவங்கள் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, சின்ன சின்ன ரோலாக வந்துட்டு ஒரு ப்ராமினென்ட் ரோல்னா கைதி தான் இல்லையா? ஆமாம். ஸோ இந்த ரோல் கைதி வந்து பார்த்தீங்கன்னா அன்புரியும் மாஸ்டர். ஸோ அவருக்கு தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அன்புரி மாஸ்டர் வந்து எனக்கு சிங்கம் 3 வந்து வாய்ப்பு கிடச்சிது. அதில் ஒரு சின்ன ஸ்ட்ரென்த் ஒன்று சூர்யா சாரோட பண்ணியிருப்பேன். அப்போ அதுலேருந்தே மாஸ்டர் கூட கொஞ்சம் ரெகுலராக. ஸோ இப்போ நம்ம அந்த மார்ஷல் ஆர்ட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டட்னால சில்வா மாஸ்டராக இருக்கட்டும், அனலர்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும், அன்புரி எல்லா மாஸ்டர்கிட்டையும் ஒரு நல்ல ரேப் ஓவரில் இருப்பேன். அவங்களுடைய அந்த ஃபைட்டர்ஸ் டீம் எல்லாருக்கிட்டையுமே எப்பவுமே வந்து ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன். இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து மாஸ்டர்கிட்ட வந்து கேட்கும் போது, மாஸ்டரோட ஒரு நல்ல பிரதர் மாதிரி லோகேஷ் சார், அவர்கிட்ட வந்து அன்பரி மாஸ்டர் வந்து சொன்னார், படம் தீரன்லாம் பண்ணியிருக்காப்புல நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு. லோகேஷ் சார் வந்து ஓகே போலீஸ் ரோல் இருக்குது பண்ணுங்கன்னாரு. நான் தெரியல என்ன உரிமைன்னு தெரியல. சார் எல்லாரும் போலீஸாக தான் சார் யூஸ் பண்ணுறாங்க. நான் வந்ததே வில்லனாக நடிக்கணும்னு வந்தேன், யூனிஃபார்ம் சர்வீஸில் தான் இருந்தேன், அங்கேருந்து தான் இங்கே வந்தேன், திருப்பியும் சீரியல்லையும் நான் நிறைய சீரியலில் போலீஸாக தான் நடிச்சிருக்கேன், நீங்களாவது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள் சார் அப்படின்னு. என்ன தைரியத்தை சொன்னனே எனக்கு தெரியல. சரி பார்க்குறேன் அப்படின்னாரு. ஒரு 10-15 நாள் எதுவுமே கால் வரல. எங்கள் வீட்டில் வர புலம்பிட்டு இருந்தாங்க, ஒழுங்காக ஏதோ கொடுத்துருப்பாங்க, போய் நடிச்சிருக்கலாம், வேறு எனக்கு இதுதான் வேணும்னு வேறு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்ட்டு. தெரியல நான் அவர் தப்பு பண்ணிட்டோன்னு பயந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அந்த ஒரு குட்டி வில்லன் அந்த சீக்வன்ஸ் வந்து கொடுத்தாங்க. அது வந்து கார்த்தி சார் கூட செகண்ட் மூவி திறன் அதிகாரம் 1 முடிச்சுட்டு. ஸோ நீங்கள் பேட்டை படத்துலையும் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் பேசும்போது கூட சொன்னீங்க தலைவரோட ஹேண்ட்ஸ் கொஞ்சம் லக்கி, அவர் கை வச்சதை வரம் கொடுத்த மாதிரி அதுக்கப்புறம் நல்லா தான் நடந்துட்டு இருக்குன்ட்டு. ஆமாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த
நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த சாய்பாபாவோடைய நான் டிவோட்டி, எனக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு ஒரு சாமி பற்றி சொல்லுவாங்க, எனக்கு அந்த ஒரு வைப்ரேஷன் கிடச்சிது அப்படின்வாங்க. எனக்கு இதுவரையும் அந்த மாதிரி எதுவுமே ஓப்பனாக எதுவுமே கிடைக்கல. சூப்பர் ஸ்டார் வந்து ரஜினி சார் ஃபேனு அதெல்லாம் தாண்டி இது வந்து உண்மையான ஒரு விஷயம். இது வந்து சொல்லணும்னு வந்து ஒன்றும் அவசியம் இல்லை. ஒரு நாள் இப்படி தான் இப்படி கை கட்டி நின்றுட்டுருக்கேன், திடீர்னு வந்து அப்படி ரெண்டு ஆம்சை வந்து அப்படி அழுத்தி டச் பண்ணி பிடிச்சாரு. பிடிச்சி எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா அப்படின்னாரு. அண்ணான் தான் வந்தது வாயில். ஆமாம் நான் பண்ணுவேண்ணா. எப்போ பண்ணுவீங்க? மார்னிங் ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது. எவ்வளோ எவ்வளோ நேரம் அப்படின்னாரு. மார்னிங் ஒரு 2 hours. அப்போ ஈவினிங் ஒரு 2 hours. எனக்கு ஒன்றுமே தோணல, எனக்கு அந்த மாதிரிலாம் வரல. ஐயோ என்ன நம்மக்கிட்ட தான் நடக்குதா? ஏன்னா எப்பவுமே எல்லாருமே ஏதாவது கேப் கிடைக்கும் போது பேசிடுவாங்க. நான் உங்கள் ஃபேனு, இந்த படம் பார்த்தேன், அந்த படம் பார்த்தேன், தலைவா டேரக்டர் பார்க்காம இருக்கும் போதெல்லாமே பேசிடுவாங்க. ஏன்னா டேரக்டர் பார்த்தா திட்டுவாங்கல்ல, நடிகை தானே வந்துருக்கிறேன் நீ என்ன பண்ணுன்னு சொல்லுவாங்கன்னு. எனக்கு அந்த மாதிரிலாம் சொல்லணும் பேசணும்னா பட் ரொம்ப அமைதியாக இருப்பேன். அவரே வந்து டச் பண்ணமோ வேறு மாதிரியான ஒரு வைப்ரேஷன். அப்போ பக்கத்தில் இருந்த ஒரு நண்பர் ராஜான்னு சொல்லிட்டு அவர் வந்து தலைவர்கிட்ட வந்து சொல்கிறாப்புல, தலைவா உங்களுடைய தீவிரமான பக்தன், ரசிகன் சொல்கிறோட பக்தன், அதனால தான் நேற்று பட்டெல்லாம் போட்டு ஸ்படிக மாலெல்லாம் போட்டு உங்ககிட்ட ஃபோட்டோ எடுத்தாருன்னு. அப்படியா அப்படியா அப்படியான்னு. ஆனால் நான் உங்கள் பாயம்புலி படம் பார்த்து தான் வந்து இன்ஸ்பிரேஷனில் தான் கராத்தே கிளாஸ்க்கே நான் போக ஆரம்பித்தேன். ஸோ அதை வச்சு தான் அப்படியா அப்படியா பாயம்புலியா அப்படின்னாரு. ஆமாண்ணா அப்படின்ட்டு. ஸோ அவர் தொட்டதுலேருந்தே நேரம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனுங்க. நிறையா பிரச்சனைகள், நிறையா ஸ்ட்ரகிள் எல்லாமே வந்தாலும் ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. தளபதி அவர்களை பற்றி சொல்லிட்டீங்க, மோதிரம் கொடுத்துறேன், இன்னும் ரெண்டு இன்சூரன்ஸ் எல்லாமே. ஸோ என்ன இருந்தால ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படியே தலை அவர்களை பற்றி? ஸோ அவர் எப்படி ஷூட் ஸ்பாட்டில்? ஆக்சுவலாக சீரியலுக்கு அப்புறம் வந்த ஃபஸ்ட்டு மூவி வந்து என்ன தலை கூட ஸ்ட்ரைட்டாக. அது வந்து எப்படின்னா, அந்த சில்வா மாஸ்டர் அவர் மூலியமாக தான் எனக்கு வந்து அந்த படத்தோடைய வாய்ப்பு வந்து கிடச்சிது. ஸோ கௌதம் சார் தான் டைரக்ஷன், கௌதம் வாசுதேவன் சார். அவன் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்தது, போனேன், மாஸ்டர் சொல்லி தான் அவர் ஆடிஷன் வச்சாங்க, ஓகேன்றாங்க. எனக்கு கொடுத்ததே வந்து ரொம்ப பெரிய சீக்வன்ஸில் என்னுடைய பார்ட்டு. அது என்னென்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 to 4 minutes ஒரே டேக்கில் போகும், கட் ஷாட்லாம் இல்லை. என்னென்னா, த்ரிஷா மேடம் வந்து அப்போ இறந்துருப்பாங்க, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, நல்ல ஸ்டோரி சொல்கிறேன். அஜித் சார் வந்து கார் எடுத்துகிட்டு வந்து வேகமாக வருவார், பரபரப்பாக அப்படியே மேலே வருவாங்க, வந்து என்கிட்ட தான் வருவார். நான் தான் அந்த பாடிக்கிட்ட கூப்பிட்டு போவேன், எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், சார் கட் ஸ்லாஷஸ் ஆல் ஓவர் த பாடி, அவங்க அப்பாவுக்கும் அதே மாதிரி இருக்குது, மல்டிபிள் ஸ்டாபோன் சார், அப்படி இப்படின்னு நிறையா டைலாக்லாம் பேசுவோம். பேசிட்டு அப்படியே பரபரப்பாக வந்து பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஓவர் ஆகும். அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரீம் எண்டு போய் அழுகிறதுக்கு போவார். அதை பார்த்து ஃபீல் பண்ண உடனே, சார் ப்ளீஸ் டேக் யுவர் டைம், நாங்கள் வெளியில் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு என்னோடய டீமோட நான் வந்து அவே வந்துடுவேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு இதுவே வந்து ரொம்ப பெரிய சீக்வன்ஸ். ஸோ அதெல்லாம் ஒரு டேக்கில் முடிச்சிட்டீங்க? அது ஒரு டேக்கில் அஜித் அண்ணன் முடித்தார். அவர் நான் எனக்கு கொடுத்த வேலையை நான் வந்து ஒழுங்காக பண்ணிட்டு வந்தேன். நான் ஒரு டேக்கில் எங்களை முடித்தது கதையவே மாத்திரிக்கு. நீங்கள் நான் ஷூஸ் பாரில் கேள்விப்பட்டிருக்கேன், அஜித் சார் வந்து இப்போ கூட இருக்கவங்களை நல்லா கவனிச்சுப்பார், நல்லா பேச ரொம்ப வாலண்டியராகவே கூப்பிட்டு ஒரு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து பண்ணுவார். எங்களுக்கு வந்து அந்த சூப் வைக்கிறதுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாரு. சூப் வைக்க சொல்லிக் கொடுத்தா? ஆமாம், சூப் வந்து அந்த வெஜிடபிள் சூப்பு, ப்ரொக்கோலி சூப் வந்து என்னென்னலாம் பண்ணணும், எப்படி பண்ணணும், இப்போ நான் தான் அதை எடுத்துகிட்ருக்கேன், நல்ல டயட்டு, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு மறுநாளே வந்து, ஏன்னா யார் யாரெல்லாம் சூப் வச்சிங்க பண்ணிங்க எல்லோரும் வந்தோம், அடுத்தாலும் வந்து கேட்பாரு, மறுநாள் கேட்பார்ல கேட்டார், மறுநாள் வந்து யார் யாரெல்லாம் பண்ணிங்க அப்படின்னு எல்லாமே திருத்த முடிச்சு. நான் சொன்னா, நேற்று தான் சொன்னீங்க வீட்டுக்கு போகிறதுக்கு 8 மணி ஆயிடுச்சு, நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு கோயம்பேடு மார்க்கெட்டில் தான் கிடைக்கும், வீட்டு பக்கத்தில் அதெல்லாம் கிடைக்காது, ஸோ இந்த வீக்கு சண்டே தானே சொல்லி எடுக்கணும். சிரிச்சிட்டே ஒரு ஜாலியாக வந்து அந்த மாதிரி போங்க, அது மாதிரி உட்காந்துருந்தா வந்து எந்திரிச்சு நின்னாங்கன்னா எத்தனை வாடி ஒரு ஒரு நாளைக்கு எந்திரிச்சுப்பீங்க, உட்காருங்க உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க, அது மாதிரிலாம் சும்மா சும்மா எந்திரிச்சு நிற்காதீங்க, அந்த மாதிரிலாம் வாலண்டியராக கூப்பிட்டு கேட்டு கூப்பிட்டு சொல்லுவார். ஸோ ஃபஸ்ட்டு அவர் உங்ககிட்ட பேசின வார்த்தை என்ன ஞாபகம் இருக்கா? இதுதான், இந்த சூப்பு வைக்கிறதுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டு பேசினாங்க, ப்ளூடூத்து ஆன் பண்ணுங்கன்னாங்க. என்னோடய நேம் வந்து ப்ளூடூத்தில் வந்து கராத்தே கார்த்தி தான் பேர் வரும். ஸ்க்ரால் பண்ணே வரும்போது கராத்தே கார்த்தி யார் அப்படின்னாரு. நான் அப்படின்னா கரத்தையெல்லாம் தெரியுமா அச்சிடுவேணி அப்படின்னு. ஸோ இதுதான் அவர் ஃபஸ்ட்டு பேசினது அச்சிறுவேணியை தான். ஆமாம், அடுத்த ப்ராஜெக்டில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அவர் எப்படி ஷூட் போடலாம், அந்த ப்ராசஸ் எப்படி போயிட்டுருக்கு அந்த ஷூட்டிங்கு? உதயநிதி சார் வந்து ரொம்ப சைலண்ட்,
அவர் வந்து ஆக்சுவலாக இந்த எலெக்ஷனுக்குலாம் முன்னாடியே ஆரம்பித்த மூவி. எலெக்ஷனுக்கு அப்புறம் இன்னும் எங்கள் அந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னும் எங்களது வந்து ஸ்டார்ட் ஆகலை. எலெக்ஷன்லாம் முன்னாடி ஒன் இயர்க்கு பிஃபோரே ஆரம்பித்த மூவி. ரொம்ப சாஃப்டாக இருப்பார். ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ என்ன அப்படின்னாரு, ஃபோட்டோ எடுக்கணும்னு டக்குனு டேரக்டர் வந்து உங்கள்கிட்ட ஃபோட்டோ எடுக்கும் ஆனால் வாங்க அப்படின்னு சொல்லி டக்குனு கூப்பிட்டு நின்று அந்த ஃபோட்டோலாம் எடுத்தார். அது மாதிரி ரொம்ப ஒரு வாடி பேர் வந்து கேட்டார்னா அந்த பேர் வந்து ஞாபகம் வச்சுக்கிறாரு. இன்னொரு நாள் வந்து ஷூட் நடந்துருக்கும் ஒரு பிரிட்ஜ் மேலே சீக்வன்ஸு, அதில் வந்து மேலே இருந்து கராத்தே கார்த்தி தானே அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்டார். ஞாபகம் வச்சுருந்ததா டேரக்டர் வந்து என்ன உங்கள் பேரை வந்து அவர் ஞாபகம் வச்சிருக்காரு அப்படின்னு டேரக்டர் வந்து என்கிட்ட கேட்டார். நான் இன்னைக்கு சொன்ன இல்லை சார் அப்படின்ட்டு. ஓ அப்படியா அப்படின்ட்டு. ஸோ தீரன் அதிகாரம்ன்ற வினோத் அவர்களும் சரி, அடுத்து இவரும் சரி, அடுத்து லோகேஷ் அவர்களும் சரி, அடுத்து பெரிய பெரிய படங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. வலிமையாக இருக்கட்டும், விக்ரமாக இருக்கட்டும். ஸோ அவங்க ஷூட் ஸ்பாட்டில் நம்ம ஒர்க் பண்ணும்போதே தெரியும் இல்லையா, இந்த டேரக்டர்ஸ் வந்து நாளைக்கு வந்து இவ்வளோ விஷ் இவங்களோட விஷன் எப்படி இருக்குது, ஸோ ரொம்ப ப்ராமினென்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்படி நீங்கள் அவங்கக்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுவீங்க, வினோத்தாக இருக்கட்டும் லோகேஷ் கனகராஜா? வினோத் சார் வந்து எப்போவுமே பேசவே மாட்டார். ஆ, அவர் என்ன யோசிக்கிறாரு எதுவுமே அவர் வந்து கண்டே பிடிக்க முடியாது. ரொம்ப கம்மியான வேர்டு தான் வந்து யூஸ் பண்ணுவார். ரொம்ப ஜாஸ்தி டீப் திங்கிங்லேயே இருப்பார் அவர். ஒரு வாட்டிலாம் பார்த்தீங்கன்னா வினோத் சார் வந்து நல்ல மதியானம் சரியான வெயில், அந்த வெயிலில் வந்து நாங்கள் ஒரு 10 பேர் இருக்கோம், இந்த மலை மேலேருந்து அந்த மலை மேலே வரைக்கும் ஓடி வரீங்க ஓகேவான்னு சொல்லிட்டு கேமரா வைன்ட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போது ஹீரோ இல்லை, நாங்களாம் இந்த 10 பேர் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக தானே இருப்போம், இப்போ பேசி தான் போனோம். ஏய் எல்லோரும் ஓடிடாதீங்க வேகமாக, லாங் ஷாட்டு ஒன்றும் பெருசாக தெரியாது, மதியானம் வெயில் டைம், எல்லாம் ஈவனாக அப்படியே ஓடலாம், வேணும்னா அவங்க ஸ்பீட் பண்ணிப்பாங்கன்னு சரின்னு சொல்லிட்டு தான் போகிறோம். அங்கே போய் நின்று இவன் ஆக்ஷன் அந்த வாக்கி டாக்கியில் சொன்ன அடுத்த நிமிஷம் எல்லாமே பறக்கிறானுங்க. ஒரு வேறு வழி இல்லாமல் விட, அதாவது சொன்னேன் சிஆர்பிஎஃப் ட்ரைனிங்கோட ஒரு பயங்கரமான ட்ரைனிங் தான் சொல்லலாம். ஒரு 48 days ஜெய்சல்மீரில். ஸோ அப்படி தான் நைட்டு ஒரு 11:00 தான் ஷூட்டிங் முடியும். காலையில் 4:30-5:00 வந்து திருப்பி அகைன் 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் நாங்கள் தூங்குவோம். லோகேஷ் அவர்கள், லோகேஷ் சார் இதில் பண்ணோம். எங்கள் ஷூட்னா கேரளா பார்டர் குற்றாலம், அங்கே வந்து பார்க்கணும். அவர் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். பிரதர்ன்னு தான் கூப்பிட்டு பேசுவார். அவர் எப்பவுமே அந்த ஒரு அந்த மாடுலேஷன் வந்து அதில் தான் மெயினாக எனக்கு எனக்கு அந்த பழக்கத்தில் அந்த ஃபீல் வந்து மாறக்கூடாதுன்ற மாதிரி கொஞ்சம் 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 அந்த பூர்வம் தூக்குறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் அப்படியே அந்த ரேப்போ அப்படியே கொண்டு போகிற மாதிரி தான் இருப்பார். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணார். அவரே அவருடைய பர்சனல் விஷயத்தை கூட சொன்னார், கார்த்தி நிறையா அவமானங்கள்லாம் பட்டு தான் நானே இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து எப்போவுமே கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், யார் என்ன சொன்னாலும் மைண்டில் எடுத்துக்காதீங்க, உங்கள் கோல் நோக்கி போயிட்டுருங்க அப்படின்ட்டு. அங்கே சத்யன் சார் கேமராமேன், அவரும் ஒரு நல்ல நட்பு வந்து அவர்கிட்டையும் வந்து கிடச்சிது. அவர்கிட்ட ஆல்ரெடி திறன் அதிகாரம் ஒன்றில் அவர் தான் இருந்தார். ஸோ செகண்ட் மூவி அவர்கிட்ட பண்ணது. நீங்கள் பாலிவுட்லேயும் பண்ணியிருக்கீங்களே, பாலிவுட்டுன்னு நீங்கள் குடுக்கிற அளவுக்கு பெரிய பில்டப்லாம் இல்லைங்க. அது பிகில் படத்தில் அனலரசு மாஸ்டர். ஸோ அதான் சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே, எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்து எனக்கு வந்து ஃபைட்டர்ஸ் தான். ஃபைட்டர்ஸ் நானாக வாலண்டியராக போய் பேசி கை கொடுத்து ஃப்ரெண்ட் ஆகிடுவேன். இப்போ இதுக்கு முன்னாடியே அப்படி தான், இதுக்கப்புறமும் ஃப்யூச்சர்லேயும் அப்படி தான். எனக்கு அது தெரில, ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்கள. ஸோ அவங்கக்கிட்ட போய் பேசும்போது அங்கே வந்து ஒரு அனலரசு மாஸ்டருக்கு நெக்ஸ்ட் ஒருத்தர் இருக்கார், அசிஸ்டன்ட் மாஸ்டர் ஒருத்தர் தயாலன்னு சொல்லி, அவர்கிட்ட போய் அவர் வந்து எனக்கு சிங்கம் 3லேயே வந்து பழக்கம், அன்பறிவு மாஸ்டர்கிட்ட அவர் இருந்தார், நல்ல டச்சிலே இருந்தேன். தலைவா தான் கூட, தலைவா விஜயண்ணன் கூட ஃபைட் பண்ணணும், என் கதைப்படி எனக்கு எதுவும் கிடையாது, நீங்கள் அந்த ஏதோ கறியெல்லாம் பூசிட்டு உடம்பு ஃபுல்லாக கறி பூசிட்டு விஜயண்ணன் கூட ஃபைட் பண்ணுவாங்க, ஒரு ஏதோ ஒரு ஹாஸ்டல்லேருந்து பேஸ்கெட் பால் கிரவுண்டில் ஒரு 10 பேர் நல்லா பாடி பில்டர்ஸ் வந்து உடம்பு ஃபுல்லாக கறி மூஞ்சே தெரியாது பண்ணுறாங்க, நான் வேணால் பண்ணுறேன் அப்படின்னு. இல்லைப்பா ஒரு டேரக்டர் எங்க ஃபேஸே தெரியாது, யார் ஃபைட் பண்ணுறானே தெரியாது, நீங்கள் சொன்னால் ஒத்துப்பாங்க, நான் பண்ணுறேன், எனக்கு எப்படியாவது பேசுங்கன்னு சொல்லி. அப்புறம் ஏதாவது பேசினாங்க பொழுது கோ டைரக்டர்டே கேட்டாங்க, கார்த்தி பண்ணுறேன்றாரு அப்படின்ட்டு. நான் பண்ணுறேன் சார், என்ன கறியெலாம் பூசிட்டு 4 நாள் இருக்கணுங்க அப்படின்னாங்க. இல்லைங்க பரவாயில்ல நான் பண்ணுவேன்ட்டு கேட்டு வாங்கிட்டு பண்ணேன். சரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கானேன்னு சொல்லி தான் ஒரு அனலரசு மாஸ்டர் வந்து அந்த நஞ்சாக் ஒன்று விஜயண்ண நஞ்சாக் எடுத்து சுற்றிட்டு பண்ணுவார் பார்த்தீங்களா, அதை வந்து என்கிட்ட இருந்து தான் போவோம். அந்த நஞ்சாக் நான் தான் எடுத்து ஒரு 2 மூமெண்ட் பண்ணுவோம் அவர்கிட்ட, அதை வந்து அவரை என்ன அடித்து அவர் வாங்கிடுவார். அவர் அப்போ அந்த ஸ்டெண்ட்டை வந்து கரெக்டாக பண்ணதுனால அவர்கிட்ட நான் கேட்டேன், மாஸ்டர் அப்படியே தவாங் திரி போகிறீங்களா சல்மான் சார் கூட, நான் வரேன் மாஸ்டர், ஏதோ ஒரு ஸ்டெண்ட் ஒன்று கொடுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு. ரொம்ப யோசித்தாங்க,
அதெல்லாம் கூச்சல்லாம் படுறதில்லை. எங்கே போனாலும் யாருக்கிட்ட ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுறது, சரி வா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயால் சார் மூலிமா தான் பேசினேன். அன்லஸ் மாதிரி டேரெக்டாக பேசலை. தயால் சார் தான் வந்து கூப்பிட்டாங்க. அங்கே பிரபுதேவா மாஸ்டர், அவரு அவருடைய டைரெக்ஷன் தான். அவர்கிட்டையும் கொஞ்சம் நல்லா அப்படியே போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி பேசின உடனே ஒன்றில் ஒரு அறம் வாங்குற சீன் ஒன்று இருக்கும் சல்மான் சார் கூட. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்டண்ட் பீட் ஒன் பண்ணியிருப்பேன். அந்த ஸ்டண்ட் முடிஞ்ச உடனே வந்து அந்த ஹீரோயின் சோனாட்சி அவங்க இருக்கும் போது அவங்கள்ட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. நான் சைட்லேருந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வருவேன். ஒரு அறம் ஒன்று விடுவார், அப்படியே சுத்தம் ஒரு ஸ்டார்லாம் அப்படியே பறந்து போகிற மாதிரி. அது ஒரு எனக்கு ஹாப்பிங்க. நான் சின்ன சின்ன ரோல் அப்படின்றாங்கனாலும் எனக்கு மன நிறைவாக நான் வந்து நான் ஆசைப்பட்டபடி வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன்.